வாடா மாப்பிள வாழ பல தொப்புல வாழி வாழ வணக்கண்ணே அண்ணே வெங்கடேசன் கடையில் மல்லி மூட்டை கேட்டிருந்தாங்கல்ல ஒரு மூட்டை குறையா இருக்கு என்ன பண்ண அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீ இருக்கிறத வச்சுட்டு போ சரிண்ணே நான் இப்போ ஸ்டூடியோ போகிறேன் வந்துடுங்க ஓகேடா அண்ணு நல்லா இருக்கியாப்பா நல்லா இருக்கேண்ணே நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா கல்யாண வேலையெல்லாம் எப்படி போய்க்கிட்டு நல்லா போயிட்டு இருக்கேண்ணே நேற்று அப்பா வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனார் கொடுங்கண்ணே இந்தாப்பா பில் எவ்வளோப்பா 700 பொருள் அப்படியே தான் இருக்குது ஆனால் பில்லு மட்டும்தான் ஏறுது ஜிஎஸ்டிண்ணே 700 பில்லு 900 ஜிஎஸ்டி என்ன பண்ணுறது வரியை கட்டியே போய் சேர்த்து அவசிய கல்யாணத்துக்கு வந்துருங்கண்ணே வந்துடுறப்பா சரி வரட்டுமா சொல்லுமா டே கண்ணா கிருத்திகா எங்க போனா அவ ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்விடேஷன் வைக்க போயிருக்காமா என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா அத்தை கத்திட்டு இருக்கா ஏன் என்னாச்சு சொல்லிட்டு தான போனா இருந்தாலும் அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம் அவ ஏதாவது மறந்திருப்பாமா சரி நான் சொல்லிக்கிறேன் நீ கிளம்பி வீட்டுக்கு வா வரேமா எங்கடி இருக்க அதுவா நான் அவந்திகா வீட்டுக்கு இன்விடேஷன் வைக்க வந்தேன் சரி அதை விடு உன் மேடம் கொண்டு வேணுமா என்ன வேணுமா அது ஒன்றும் இல்லை அவந்திகா வீட்டில் இந்த சின்ன வெங்காயம் இருக்குல்ல சின்ன வெங்காயம் அந்த சின்ன சின்னதாக நறுக்கி இந்த பச்சை மிளகா இருக்குல்ல அதை பிச்சு போட்டு இந்த தேங்காய் வெந்தயம்லாம் அரைச்சி ஊற்றி சும்மா கம்மா கம்மான்னு மீன் குழம்பு செய்கிறாங்க மாமா எனக்கும் சாப்பிடணும் போல தான் இருக்கு பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் மீன் குழம்பு சாப்பிடலாமா நாலு நல்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ உனக்கு மீன் குழம்பு கேட்குது உன் ஆத்தாக்கும் என் ஆத்தாக்கும் தெரிஞ்சது அம்புட்டு தான் சரி போ வர இறி பறக்காத இப்போ மட்டும் பாரு யாரோ விக்கியா யாரு என்னடா கல்லாம் பண்ணிருக்கா அதிசயமா இருக்கு வீட்டுல கல்யாணம் வச்சிருக்காங்க பொண்ணு கூட பக்கத்து ஊர் தான் பேர் கண்மணி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டீட்டெயில்ஸ் மட்டும் வாட்ஸ்அப் பண்ண நான் பார்த்துக்கிறேன் அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு அது வந்து காலேஜில் உன் பின்னாடி சுற்றிட்டு இருந்து சரண்யா அதுக்கு போன மாதம் தான் கல்யாணம் ஆச்சு உன் சைடில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைடா அதான் நீயே பேசிட்டியே இப்போ நான் பேசுகிற நிலைமையில இல்லை நீ கட் பண்ணிக்கோ நீ சொல்கிறத பார்த்தா நான் ரைட்டு அது நல்லதுதாங்களா மூஞ்சாடா அது என்ன சொன்னால் நானே கட்டிக்க மாட்டேன் என்னாச்சுன்னு போற இப்ப எதுவுமே ஆகல அப்படிதானே யார் அந்த சரண்யா ஹேமா அதான யார் அந்த சரண்யா ஹேமா புதுசா இருக்கு நட்டிக்கறல்ல தெரியுதுல அவங்க வந்தாங்க போனாங்க விட்டறலாமே அப்ப சாரி கேளு அவ்வளவுதானே சாரி என்ன
முன்னாடி தியேட்டருக்கு கூட்டு போயிட்டு வந்தேன் சாரியும் சொல்லிட்டேன், இன்னும் கோவம் போலையா? அது இல்ல மாமா, ஊர்ல எல்லாருக்கும் கல்யாணம் நடக்குது, நமக்கு எப்ப மாமா கல்யாணம்? அம்மா அப்பாட்ட பேசிட்டு தாண்டி இருக்காங்க, வீடு கட்டி முடிச்சது கல்யாணம் தான். ஆனா இப்ப இருக்கிற வீடே நல்லா தானே மாமா இருக்கு? நல்லா தான் இருக்கு, ஆனா அப்பாவுக்கு பிடிக்கலையே. ஆனா உனக்கு இந்த வீடு தானே மாமா பிடிக்கும்? என்கிட்ட சொல்லாம வெளியில போவியா? எவ்வளவு பேர் இருக்காங்க? அவங்க கிட்ட சொல்லி கொடுத்துற வேண்டியதுதானே? ஐயோ அது இல்லம்மா, ஃப்ரெண்ட்ஸ்க்கு நேர்ல போய் பாத்திருக்க வெச்சாதான் நல்லா இருக்கும். அதான் போனே. அதுக்கு என்ன வெளியில சுத்துவியா? எல்லாம் உங்க அப்பாவை சொல்லணும், செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காரு. அம்மா அப்பா எங்கம்மா? அவர் வரட்டும், உன்னை நான் பேசிக்கிறேன். அம்மா உன்கிட்ட தானே கேக்குறேன். ஏன் பேச்ச நீ கேக்குறியா? உன் பேச்ச நான் ஏன் கேட்கணும்? சரிம்மா இனிமே உன் பேச்ச கேக்குறேன், உன்கிட்ட சொல்லாம எங்கேயும் போல. உங்க அப்பாவும் மாமாவும் கதிர்வேல் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போயிருக்காங்க. கதிர்வேலா? யாருமா அது? அவர் பேரு கதிர்வேலா, அப்பாவோட சிநேகிதனோட பையன், ஏதோ இன்ஜினியரா. அவங்க வீடு இடிச்சு புதுசா கட்ட போறதா பேசிட்டு இருந்தாங்கப்பா. இந்த வீட்டுக்கு என்னவா, சும்மாவே இருக்க மாட்டாரா? அப்பா போய் அவரு இவருண்டு போ, நீ போய் அவரு கூட நில்ல. போலாமா? டேய் போடா, அவரு கூட நில்ல. ஆமா போய் நில்ல. ஒரு 50 ரூபா ஆகும் சார். என்ன செலவு நினைச்சா தான் ரொம்ப கஷ்டமா சார் பண்றது? ஜிஎஸ்டியா போட்டு தள்ளிட்டு இருக்காருங்க. இவன் தான் என் பையங்க. வாங்க ப்ரோ, இப்பதான் நானும் அப்பாவும் வீட்டை பத்தி பேசிட்டு இருந்தோம். போன் வருது, நீங்க பேசுமே இல்லாம இப்படி வச்சிருக்கீங்க வீட்டை, என்ன ப்ரோ பண்றது? என்ன இதெல்லாம் ஒரு ஒரு வருஷம் தாங்குமா? நீட்டா ஃபுல்லா இடிச்சுட்டு ஒரு 50 ரூபா ஆகும். அதுதான் அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தேன், நீங்க வந்துட்டீங்க. பாத்தீங்கன்னா பிரதர், வெஸ்டர்ன் டைப்ல கட்டிக்கலாம். ரெண்டு பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வித் ஏசி. அந்த மரத்தை எல்லாம் எடுத்துட்டு நல்லா ஹைஃபையாக ஒரு கார் பார்க்கிங் நான் பண்ணித்தரேன். நீட்டா பண்ணி தரேன். ஃபுல்லா பார்த்தாச்சுமா? எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இனிமேல் ப்ரோ எல்லாமே பார்த்து பிளான் பண்ண வேண்டியதுதான். என்ன தம்பி பேசி முடிச்சிட்டீங்களா? ஆ முடிச்சாச்சு சார், எல்லாமே தம்பிட்ட கம்ப்ளீட்டா பேசி முடிச்சாச்சு சார். அவுட்டர் ஃபுல்லா பார்த்து முடிச்சாச்சு சார். சரி, இனிமே நல்ல நாள் பார்த்து வாஸ்து பார்த்து பக்காவா ஆளுங்களை கூப்பிட்டு வந்து நான் உங்களுக்கு முடிச்சு தரேன். தம்பி நான் வந்து பெரியார் வழி வந்தவன் தம்பி, எனக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான். நீங்க எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லுங்க, நான் பே பண்ணிடுறேன். வீட்டை நல்லபடியா கட்டி முடிச்சிருங்க. என்ன சார் பெரியார் வழின்னு சொல்றீங்க? வீட்டில் சாமி படம்லாம் மாட்டி வச்சிருக்கீங்க. ஏன் வீட்டை கும்பிட மாட்டாங்க? சரி அதை விடுங்க தம்பி, வீட்டு வேலையை முடிச்சதும் கல்யாண வேலையை ஆரம்பிக்கணும். கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் முடிச்சுருங்க. லேட்டாக வேறாச்சு, அம்மா திட்டம் அவர்கிட்ட குர்றா மாப்பிள்ள வராங்க. கிழவன் வயசானாலும் எவ்வளவு கெத்தா இருக்கா இருப்பாரு. சரி இது உள்ள கொண்டு போய் மாட்டேன். நட்டீங்களா? பாருங்கப்பா ஈர குளிச்சுட்டு வர கிடக்குதுல்ல. பார்த்து 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 மெதுவா. நேரமாச்சு.
மாமா சொன்ன மாதிரி அந்த பழைய வீடை விட இந்த புது வீடு ரொம்ப நல்லா இருக்குல்ல. நம்ம கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் கூட இங்கே தான் இல்லை. ஓட்டு தண்ணி உதட்டில் பட்டு என் நெத்தி சூடு தனிய நீ தந்த முத்த ரசனம் இப்போ இல்லை. என்ன சொல்ற? ஒன்றும் இல்லை. பழசா இருக்கே, அதை ஏன்டா உனக்கு பிடிச்சிருக்கு? அது இல்லப்பா, பழசா இருந்தாலும் அழகா இருக்குல்லப்பா.